بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. கண்ணியமிக்க சகோதரர்களே, தினம்தோறும் அசர் தொழுகைக்கு பிறகு தினம் ஒரு வசனத்திற்கு நாம் விளக்கத்தை பார்த்து வருகின்றோம். அதில் இன்றைய தினம் திருக்குறானுடைய 7வது அத்தியாயம் 55வது வசனம் சம்பந்தமாக விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். வணக்க வழிபாடுகளில் முக்கியமான வழிபாடு அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்ற ஒரு வழிபாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துவாவு ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கமாகும், பிரார்த்தனை தான் வணக்கமாகவே இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாவுக்கு, பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். அந்த ஒரு பிரார்த்தனையை, துவாவை நாம் பார்க்கிறோம். சமுதாயத்தில் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமான அடியான் தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் துவா. அல்லாஹுவை எஜமானனாகவும் அவனை அடிமையாகவும் ஒத்துக்கொண்டு, உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் கதி கிடையாது, நீதான் இதை எனக்கு தர வேண்டும் என்று சரணடையக்கூடிய ஒரு இடம் பிரார்த்தனை ஆகும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்துவாவு ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கமாகும். வணக்கத்திலேயே ஒரு சிறந்த அடிப்படையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவுக்கு தர்றாங்க. இந்த துவாவை நடைமுறையில் எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், நடைமுறையில் எப்படி பெரும்பான்மையான பள்ளிவாசல்களில் இமாம்கள் செய்கிறார்கள் என்றால், நீங்கள் தனித்தனியாக அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளுங்க, தேவையானதை கேட்டுக்கொள்ளுங்க என்று சுதந்திரம் எல்லாம் தருவது கிடையாது. நான் துவா கேட்பேன், சப்தமாக துவா கேட்பேன், ராகம் போட்டு நான் துவா கேட்பேன். அதை பின்பற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நீங்கள் ஆமீன் மட்டும் சொல்லுங்கள் போதும் என்ற மாதிரி ஒரு நடைமுறையில் கணிசமான பள்ளிவாசல்களுடைய நடைமுறையை பார்க்குறோம். கூட்டு துவா என்று இதற்கு சொல்லுவார்கள். சப்தம் போட்டு இமாம் அல்லாஹும் ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹஸனத்தன் ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாப் அன்னார் என்று அவர் அரபியில் ஓத, மக்கள் எல்லாம் ஆமீன் 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 என்று சொல்லக்கூடிய வழக்கத்தை பார்க்குறோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 7வது அத்தியாயம் 55வது வசனத்தில் இது வந்து இது தவறுன்றான் அல்லாஹ். அப்படி ஒரு இமாம் ஒருத்தர் சப்தமாக கேட்க, ராகம் போட்டு கேட்க, மற்றவங்களாம் அதை ஆமீன் சொல்கிற வழக்கம் இருக்குது பாருங்கள். இந்த முறையை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான். எப்படி சொல்கிறான் அல்லாஹ், உது ஊ ரப்பக்கும் ததர்ரு அன் வ ஹுஃபியா, உங்களுடைய ரப்பை அல்லாஹுவை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா கேளுங்கள். எப்படி துவா கேளுங்கள், ததர்ரு அன் பணிவாக துவா கேளுங்கள், வ ஹுஃபியா ரகசியமாக நீங்கள் துவா கேளுங்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஹ்தீன், அவன் வரம்பு மீறக்கூடிய நபர்களை விரும்புவது கிடையாது என்று சொல்லி காட்டுறான். பணிவாக துவா கேளு, ரகசியமாக துவா கேளு, வரம்பு மீறக்கூடியவர்களை அவன் நேசிக்க மாட்டான் என்ற கருத்து சொல்கிறான். மூணு கருத்து, ஒன்று பணிவாக கேட்கறது, ஒன்று ரகசியமாக கேட்கறது, ரெண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரம்பு மீறக்கூடியவர்களை விரும்ப மாட்டான் என்பது மூணு. வரம்பு மீற மாட்டான் என்பது தனியான கருத்து அல்ல, முன்னாடி சொல்லப்பட்ட ரெண்டுக்கு சேர்த்து சொல்லப்பட்டது. பணிவு ரகசியம் சொல்லிட்டு வரம்பு மீறக்கூடாது என்று சொன்னால், பணிவில் வரம்பு மீறக்கூடாது, ரகசியத்தில் வரம்பு மீறக்கூடாது என்று பொருள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அதை கடுமையாக கண்டிக்கிறான். அப்போது ரகசியமாக கேளு என்று சொன்னால், காதோட காது வச்சு பேசுகிறது தான் ரகசியம். அதை வந்து அல்லாஹு ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹஸனத்தன் என்று சப்தம் போட்டு கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த ரகசியம் உடைந்து போகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு அதிகாரி இடத்துல நம்ம ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம். இவர்களிடத்தில் கோரிக்கை வைக்கும் பொழுது எப்படி கேட்போம், ஒரு பணிவா மென்மையான வார்த்தையில் கனிவான பேச்சோடு அவர் இடத்துல நம்ம கோரிக்கை வைப்போம். சத்தம் போட்டு அவர் இடத்துல கோரிக்கை வைப்போமா, கொடுக்குறியா இல்லையா என்றோ, அல்லது 4-5 பேருக்கு கேட்குற மாதிரி சப்தம் போட்டு கோரிக்கை வைக்க மாட்டோம். அதே மாதிரி வந்து எங்களுக்கு பத்திரம் வேணும், இந்த விஷயங்கள் வேணும் என்று ராகம் போட்டு கூட சொல்ல மாட்டோம். பாட்டு ராகம் இருக்குதே, ராகம் போட்டு சொல்ல மாட்டோம், சத்தம் போட்டு சொல்ல மாட்டோம், அடுக்கு மொழியிலும் சொல்ல மாட்டோம். அடுக்கு மொழினா என்ன, நீ வந்தால் நான் வருவேன், நீ போனால் நான் போவேன்ற மாதிரி அடுக்கு மொழியில் பேசுவார்களே,
அப்படியெல்லாம் ஒரு அதிகாரி இடத்திலே ராகம் போட்டோம், அடுக்கு மொழியிலேயோ சத்தம் போட்டோம் நாம் கேட்கக்கூடியவர்களாக இல்லை என்றால், பல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் இதை விட ஆயிரம் 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 மடங்கு மதிப்பு தரணுமா இல்லையா? அந்த மதிப்பு இந்த சமுதாயத்தில் தருவது கிடையாது. அதில் வரம்பு மீறக்கூடிய காட்சியை, அதில் மற்றவர்களுடைய சுதந்திரத்தை பறித்து இமாம்களை நாங்கள் துவா கேட்போம், நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று செய்வதை பார்க்கிறோம். இதில் மற்றவங்க அல்லாஹ் கிட்ட தொடர்பு இருக்கு பாருங்க, அது துண்டித்து போய் விடுகிறது. இவ அல்லாஹ் கிட்ட அது கண்ணீர் விட்டு கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறான் பாருங்க, அதெல்லாம் இதில் அற்று போகிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது பிதாத்தான புதுமையான காரியம் உள்ள நுழைக்கப்படுறதையும் பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 ஆண்டுகள் இருந்தார்கள், மதீனாவில் 10 ஆண்டுகாலம் இருந்தார்கள். மதீனாவை எடுத்துக்கொள்வோம், மக்காவினுடைய வாழ்க்கை ஒரு துன்பமான ஒரு வாழ்க்கை. மதீனாவுடைய வாழ்க்கை அப்படி சொல்ல முடியாது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டு காலத்தை கணக்கு போட்டு பார்த்தா 18,000 வேளை கடமையான தொழுகையை தொழுதிருப்பார்கள். 10 ஆண்டு காலம் கணக்கு போட்டு பாருங்கள், 18,000 வக்து வரும். பயணம் போனது, போர்க்களத்துக்கு போனது, வெளியே போனதெல்லாம் கழித்து ஒரு 3,000 கழித்துருங்க, 15,000 வக்து தொழுகைகள் மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை எல்லாம் ஜமாத் தொழுகையை முடிந்த பிறகு திரும்பி உட்கார்ந்து கொண்டோ, அந்த நிலையிலே உட்கார்ந்து கொண்டோ அவர்கள் சத்தம் போட்டு துவா கேட்க மற்றவர்கள் எல்லாம் ஆமீன் சொன்னார்கள் என்று ஒரே ஒரு செய்தி கூட கிடையாது. இட்டு கட்டப்பட்ட பொய்யான செய்திகள் கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலையைத்தான், இந்த மாதிரி அடிப்படையை வைத்து கொண்டு தான் இந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் இப்படி ஒரு கூட்டு துவாவை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நடைமுறையை பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொன்னே கவனிக்கணும், ஒவ்வொருத்தருடைய கோரிக்கை வேறு வேறையாக இருக்கும். அவங்க கேட்குற துவா அவங்களுக்கு தெரிய வேணும். இது ரெண்டு விஷயம் இருக்குது. உதாரணமாக எனக்கு வந்து பெண் குழந்தைகள் தேவைப்படலாம், உங்களுக்கு ஆண் குழந்தைகள் தேவைப்படலாம், எனக்கு வந்து சொத்து பத்துகள் தேவைப்படலாம், உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேவைப்படலாம். அப்போ ஒவ்வொருத்தருடைய கோரிக்கைகள் வேறுபடக்கூடிய நேரத்தில் ஒரு இமாம் கேட்கக்கூடிய துவா எப்படி அத்தனை பேருடைய கோரிக்கையும் ஒன்றாக அமைத்து கொடுக்கும் சிந்தித்து பார்க்கணும். இமாமுக்கு ஒரு 4 ஆண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கிறேங்க, இமாமுக்கு 4 ஆண் குழந்தை இருக்குது. அவர் துவாவில் எல்லா இடத்துல கேட்கிறார், ஹபுலனா பனாத்தான்னு கேட்கிறார். ஹபுலனா பனாத்தா என்றால் எல்லாம் எனக்கு பெண் குழந்தையை கொடு என்று அர்த்தம். அரபி உங்களுக்கும் தெரியாது. ஹபுலனா பனாத்தா என்றவர்கள் கேட்கும் பொழுது முன்னாடியே வந்து 3 பெண் குழந்தையை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள், ஆமீன் அப்படி ஆகட்டும், ஆமீன்னா அப்படி ஆகட்டும் என்று அர்த்தம். ஆமீன் என்று சொன்னால் 4வது பெண் குழந்தை வருமே, அவருக்கு ஆல்ரெடி வந்து முன்னாடியே வந்து 4 ஆண் குழந்தைகள் இருக்க ஒரு பெண் குழந்தை அவருக்கு தேவை. முன்னாடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெண் குழந்தை தேவையில்லை. அப்போ கூட்டு துவாவில் நீங்கள் ஆமீன் சொல்லக்கூடிய நேரத்தில், அப்படி ஆக்கு அல்லா என்று கேட்கக்கூடிய நேரத்தில், அவருடைய கோரிக்கையை நீங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய, நீங்களும் உங்களுக்கு சேர்த்து கேட்கக்கூடிய ஒரு பாதிப்பு இதில் வருதா இல்லையா? இதெல்லாம் இந்த சமுதாயம் சிந்திப்பது கிடையாது. ஒரு பிதாத்தான ஒரு நூதனமான காரியத்தை உருவாக்கி செய்கிறதையும் பார்க்குறோம். அதற்கடுத்ததாக துவாவில் அரபியில் ஓதக்கூடிய விஷயம் இருக்குது பாருங்கள், அரபியில் தானே ஓதுறாங்க. அப்படி அரபியில் ஓதும் பொழுது ஆமீன் ஆமீன் என்று சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதுனால சில அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய வந்து பாரதூரமான கருத்துலாம் கேட்குறோம். உதாரணமாக சாதாரண நேரத்தில் இமாமுடைய துவா வேறு வகையாக இருக்கும். இந்த லைலத்துல் கத்ர் 27 அன்றைக்கெல்லாம் அவருடைய துவா வேறு மாதிரி இருக்கும். அன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கண்ணீர் வருகிற மாதிரி துவாலாம் கேட்பார். அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்வார், உதாரணமாக ஒரு துவா சுட்டி காட்டுறேன்னு, எவ்வளோ ஒரு மோசமான கருத்து உள்ளே வருதுன்றதுக்காக இதை சுட்டி காட்டி ஆகணும். திருக்குறானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு துவாவை கற்றுத்தர்றான். ஆதம் அலை இஸ்லாமும் ஹவ்வா அலை இஸ்லாமும் தவறு செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் அந்த பாவத்தை அவங்களை மன்னிச்சான்ற ஒரு கருத்து வருது. என்ன சொல்லி அவங்க பாவ மன்னிப்பு கேட்டாங்க, ரப்பனா துலம்னா அன்ஃபுசனா வயலம் தகுஃபிர்லனா ஒத்தர ஹம்னால் அன கூன் அண்ணவின் அல் ஹாசிரின். எல்லாம் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், நீ மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளி ஆகிவிடுவோம் என்று ஒரு துவா. இதை இப்படியே கேட்டு ஆமின்னு சொன்னால் கூட பிரச்சனை இல்லை. என்ன செய்வாங்க, அவர் ஒவ்வொரு வார்த்தையை பிரித்து மக்கள்கிட்ட சொல்லுவார், ரப்பனா என்று சொல்லுவார். என்ன அர்த்தம், ரப்பனானா இறைவா, இறைவான்னு சொன்னோன்னு ஆமீன் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள். ஆமீன் அப்படி ஆகட்டும்,
இறைவாவுக்கும் ஆமீனுக்கும் சம்மந்தமே இல்லை. இறைவாவுக்கு பிறகு கோரிக்கையை சொல்லிட்டு தான் ஆமீன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன துலம்னா அன்புசனா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அரபி தெரியாது மக்களுக்கு, ஆமீன் அப்படின்னு வாங்க, நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம், ஆமீன் அப்படி ஆக்கு. வயல்லம் தகஃபிரலனா, நீ மன்னிக்கவில்லை என்றால் ஆமீன் அப்படின்னு வாங்க, மன்னிக்கவில்லைனா நீ ஆமீன் அப்படி ஆகட்டும், மன்னிக்காமலே போ. பத்தர ஹம்னா, நீ அருள் புரியவில்லை என்றால் ஆமீன் அப்படின்வாங்க. அப்போ நீ திருத்தி நிதானம் ஓதும் பொழுது அரபி தான் பார்ப்பாங்களே தவிர கருத்து யோசிக்க மாட்டாங்க. நீ அருள் புரியவில்லை என்றால் ஆமீன் அப்படி ஆகட்டும், லா நகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்று அர்த்தம் அது கடைசி வார்த்தைக்கு ஆமீன். அதுக்கும் அப்படி ஆகட்டும், நாங்கள் நஷ்டவாளி ஆகிடணுமா? இப்போ இந்த மாதிரி ஒரு பாரதூரமான ஒரு கருத்து வருது. அதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுறது பாருங்க, ரப்பக்கும் ததர்ரு அன் வஹுஃபியா, அல்லாஹுவை நீங்கள் பணிவாகவும் ரகசியத்துடனும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள். இன்னஹு லா யுஹிப்பு மோத்ததீன், அவன் வரம்பு மீறக்கூடிய நபர்களை நேசிப்பது கிடையாது, விரும்புவது கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டி தருகிறான். இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளணும். சஹாபாக்கள் கூட ஒரு பிரயாணத்தில் சப்தம் போட்டுக்கிட்டு வர்றாங்க, லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் காதில் விழுந்தவொன்னே என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ வந்து செவிடனை கூப்பிடலை, நீ வந்து இங்கே இல்லாத ஒருத்தனை கூப்பிடலை, பக்கத்தில் இருக்கிறான் அல்லா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை நீங்கள் கூப்பிடுகிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்த செய்தி சஹீஹுல் புகாரியில் 2992 நம்பரில் பார்க்குறோம். ஆகவே துவாஹவை ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ரகசியமாக பணிவாக தக்குவாவோடு இறையச்சத்தோடு நம்பிக்கையோடு ரகசியமாக தனித்தனியாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தருகிறது. அதை ஒருத்தர் சப்தம் போட்டு ராகம் போட்டு கேட்கக்கூடிய காரியத்தை இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்பதுதான் இந்த வசனத்துடைய விளக்கமாக சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.